ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சியில் யூனிட் எயிட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ரெண்டு நாள் கேப் இருந்துச்சு இல்லையா, பரவாயில்ல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அதே சோசியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணி நம்ம வைகுந்த சுவாமிகள், வள்ளலார் பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் அயோத்திதாசர் பார்த்தோம், அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சோசியல் ரிஃபார்ம்ஸ் நிறைய முன்னெடுத்துட்டு போனவங்க. இப்போ அப்படி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சோசியல் பிளஸ் பொலிட்டிக்கலாக சேர்ந்து வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெரியார் நம்ம பார்த்தாச்சு, அறிஞர் அண்ணா பார்த்தாச்சு, அவங்க தனியாகவே நம்ம சிலபஸில் இருக்காங்க. அதுக்கப்புறம் சிங்காரவேலர் இருக்காங்க, மறைமலை அடிகர், தேவர் இருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமராஜர், இந்த மாதிரியான தலைவர்கள்லாம் இருக்காங்க அந்த சோசியோ பொலிட்டிக்கல். முக்கியமாக காமராஜர் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி சோசியல் மூவ்மெண்ட்ஸ், பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸில் நிறைய பண்ணது வந்து காமராஜர். அது ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர், மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு இவருக்கு இருக்கு. ஸோ காமராஜர் பார்த்தீங்க அப்படின்னாலே நமக்கு நார்மலாக தெரிஞ்ச விஷயம் என்னது, என்னது பெருந்தலைவர் காமராஜர், ஏழைகளின் பங்காளன், இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா. அதுக்கப்புறம் படிக்காத மேதை, கிங் மேக்கர், அதாவது தலைவர்களை உருவாக்குபவர், கல்வி கண் திறந்தவர் காமராஜர், கல்வி தந்தைன்னு சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இவர் ஃபாதர் ஆஃப் எஜுகேஷன் சொல்லுவாங்க, கல்வி தந்தை. இப்படி பல பெயர்களால் பாராட்ட பெற்றவர் யாரு அப்படின்னா காமராஜர். ஓகே, இப்போ காமராஜர் வந்து ஏன் இவ்வளவு சிறப்புகள் பெற காரணம் என்ன, இவர் முக்கியமாக குறி வச்சது கிராமங்களை தான். ஒரு காங்கிரஸ் கட்சி வந்து இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள், இந்த டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் எல்லாமே காங்கிரஸ் தான் ஓட் போட்டுட்டே இருப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா, காங்கிரஸ் வந்து கிராமந்தோறும் புகுத்தி மக்கள் மனதில் அழுத்தமா பதிய வச்சது யாரு அப்படின்னா காமராஜர். இன்றளவும் காங்கிரஸ் எவ்வளவோ வளர்ச்சிகளை வீழ்ச்சிகளை கண்டிருந்தாலும் காங்கிரஸ்னாலே ஒரு நேம் அப்படின்னா அது காமராஜர்னால வந்தது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைவர், காங்கிரஸை கட்டமைத்த தலைவர்களில் மிக முக்கியமான ஒருவர். இவர் பார்த்தீங்கன்னா 1903 ஜூலை 15 இவருடைய பிறப்பானது நிகழ்கிறது. ஓகேவா, எங்க அப்படின்னா அப்போதைய மதராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சில விருதுநகர். ஓகேவா, ஸோ விருதுநகர்ல தான் பிறக்கிறார். ஓகே, 1903 ஜூலை 15 அன்று. இவருடைய அப்பா பெயர் பார்த்தீங்கன்னா குமாரசாமி, அதனாலதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கே காமராஜ் அப்படின்னு சொல்லுவோம். காமராஜருக்கு முன்னாடி கேங்கிற இன்சியல் சேர்க்கறது காரணம் குமாரசாமி. அவருடைய அப்பா பேர் குமாரசாமி, அம்மா பேர் பார்த்தீங்கன்னா சிவகாமி. ஓகே, சிவகாமி அம்மா பேர் பார்த்தீங்கன்னா சிவகாமி. ஸோ இவருடைய இந்த தம்பதியருக்கு மகனாக விருதுநகரில் பிறந்தார். இவர் வந்து பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்துட்டாருலாம் சொல்ல முடியாது, சாதாரண குடும்பத்தில் பிறந்த இவர். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிப்புக்கு போற 4-5 வயசுல 1907 தான் படிச்சிருப்பாரு, 6-7 படிச்சிருப்பாரு. உடனே பள்ளி படிப்பை விட வேண்டிய சூழல். காரணம் என்னன்னா இவர் சிறு வயதிலேயே, ஓகேவா, தன்னுடைய தந்தையை இழந்து விடுகிறார். இவர் தன்னுடைய சிறு வயதிலேயே தந்தை இழந்ததுக்கு அப்புறம் தாய் தான் வந்து வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அப்ப என்ன பண்றாருன்னா இவருமே குடும்பத்துக்கு அசிஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல அது ஒரு கடையில போய், தன்னுடைய சொந்தக்கார கடையில, பெரியப்பா கடையில தான் போய் ஒர்க் பண்ணுவாரு, சொந்தக்காரங்க கடையில தான். அப்ப சும்மா அந்த மாதிரி ஒர்க் பண்ணி வீட்டுக்கு அசிஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இதெல்லாம் ஏர்லி லைஃப், அவருடைய ஆரம்ப காலகட்டங்கள். இந்த காலகட்டத்துலதான் என்னன்னா சுதந்திர வேட்கை, அந்த வேட்கை, இந்த நேஷனலிசம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு வந்து அதி தீவிரமா பரவ ஆரம்பிச்சிருக்கும். காங்கிரஸ் உருவாகி 1900 பிறகுதான், குறிப்பா பாத்தீங்கன்னா வங்க பிரிவினைக்கு அப்புறம் அதி தீவிரமா பரவ ஆரம்பிச்சிருக்கும் இந்த சுதந்திர வேட்கை அப்படிங்கிறது. அப்ப இந்த சுதந்திரத்தினுடைய அந்த எதிர்ப்பு வந்து ஆரம்ப காலகட்டங்கள் அவரோட மனசுல இருந்துட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா 1919 பாத்தீங்கன்னா அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தன்னை முழுமையா ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்ல இணையக்கூடிய சூழல் உருவாகுது. காங்கிரஸ்ல இணைந்து ஓரளவுக்கு தன்னுடைய பணி காங்கிரஸ் பணி, தன்னுடைய பணி காங்கிரஸ் பணி, இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா சாதாரண ஒரு உறுப்பினரா தான் இணையிறாரு, பெரிய பொசிஷன்ல அவர் கிடையாது. ஓகேவா, அதனால ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து இறங்கல் அவர் இன்னும். அப்போ இந்த மாதிரியான காலகட்டத்துல என்ன பண்ணுவார் அப்படின்னா டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறது, என்னென்ன போராட்டம் நடக்குது டெய்லி நியூஸ் பேப்பர் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவார். எங்க என்ன போராட்டம் நடந்துச்சு, காந்தியடிகள் என்ன பண்ணாரு, காந்தியடிகள் மீது அதீத பட்டினி கொண்டவர் யார் அப்படின்னா காமராஜர். ஆக்சுவலாக காமராஜர் தன்னுடைய அரசியல் குருவா யாரை ஏத்துக்கிட்டார்னா தமிழ்நாட்டில் சத்தியமூர்த்தியை தான் ஏத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனால் காந்தியடிகள் மீதும் அதீத பற்று கொண்டவர் யார் அப்படின்னா காமராஜர். அப்ப என்ன பண்ணுவார்னா நெப்போலியன் புக்ஸை படிக்கிறது, நெப்போலியனுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி படிக்கிறது, அதுக்கப்புறம் லெனினுடைய வாழ்க்கை வரலாறு கொண்டு புரட்சிகரமான தலைவர்களை பற்றி பறிந்து நிறைய வந்து கத்துக்கிட்டார். ஏன்னா ஒரு 5-6 பள்ளிக்கு போயிருந்தாலே எழுத படிக்க தெரியும். அப்ப அதை வச்சு படிச்சு படிச்சு அதனுடைய பொருள் உண்டு நிறைய கற்றுக்கொண்டவர் யாரு அப்படின்னா
அப்போ அந்த நிறைய அறிவை வளர்த்து கொண்டார். தன்னுடைய சிறு வயதிலேயே சுதந்திரத்திற்கு தேவையான அறிவினை வளர்த்து கொண்டார். அப்புறம் என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா காங்கிரஸுடைய புரொட்டஸ்ட்ல ஈடுபட ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா, 1921 செப்டம்பர் 21 அன்னைக்கு மதுரைக்கு வந்து பாத்தீங்கன்னா காந்திஜி வருவார். மதுரைக்கு காந்திஜி வருவாரு. அந்த புரொட்டஸ்ட், அதாவது ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய ஒரு பகுதியா மதுரைக்கு வருவாரு. 1921 அதே காலகட்டத்தை தான் வேல்ஸ் இளவரசர் வந்து இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் செய்ய வருவாரு. அப்போ இந்தியா முழுக்க எதிர்ப்பு கிளம்பும். ஓகே, 1922 ஜனவரியில வந்து வேல்ஸ் இளவரசர் வந்து தமிழ்நாட்டுக்கு வருவாரு. இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் வந்தவர் ஒரு பகுதியா தமிழ்நாட்டுக்கு வருவார். தமிழ்நாட்டிலேயே அவருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இந்த போராட்டத்திலயும் யாரு கலந்துப்பா? காமராசர் கலந்துப்பாங்க. அப்புறம் 1921 காந்தியடிகள் அந்த மாநாட்டுக்கு வந்தப்ப, மதுரையில ஒரு மாநாட்டுக்கு வந்தப்ப பாத்தீங்க அப்படின்னா, முதன் முதல்ல காந்தியடிகளை அப்பதான் அவர் சந்திக்கிறாரு. முதன் முதல்ல ஏன்னா அவர் காந்தியடிகளை நான் பார்க்கணும், அவர் மேல வந்து என்னது ஒரு ஒரு தனி ஒரு இமேஜினரி, அவரை பார்க்கணும், அவர் இப்படி பேசணும், பழகணும் அப்படின்னு அதையே ஒரு இமேஜினரி. ஏன்னா அவருடைய அகிம்சை கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர் காமராஜர். ஓகேவா? சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா, அப்போ 1921 செப்டம்பர் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் காந்திஜியை மீட் பண்றாரு. ஓகேவா? எஸ். சோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, 22 இந்த போராட்டத்துல கலந்துக்கிறாரு. அப்புறம் 1924 வைக்கோம் சத்தியாகிரகம்ல, உங்க போன ஓல்டு பிளஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா, வைக்கோம் சத்தியாகிரகம்ல இருந்துதான் வந்து முழுமையா ஈடுபட ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ ஃபுல்லி இன்வால்வ் எப்போ அப்படின்னா, 1924 வைக்கும். இதுக்கப்புறம் ஃபுல்லா அதனுடைய ஒரு காங்கிரஸ்காரனாகவே ஏற்படுத்திக் கொண்டு முழுமையா எல்லா போராட்டங்களையும் ஈடுபட்டு அடுத்தடுத்த நிலைக்கு உயர வேண்டும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வர்றாரு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, காங்கிரஸ் வந்து பதவியை எதிர்பார்க்க மாட்டாரு. எப்பவுமே காங்கிரஸ் கிராமம் தோறும் கொண்டு போய் புகுத்துறது, மாஸ் மொமெண்ட்டை உருவாக்குறது, கிராமத்திலிருந்து மக்களை எழுதல் வருது. இதுதான் காங்கிரஸ், இதுதான் காங்கிரஸ். கதர் பத்தி சொல்றது, கதராடைகள் பத்தி சொல்றது, காங்கிரசினுடைய கொள்கைகள் பத்தி சொல்றது, இப்படி நிறைய 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 விஷயங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்றதுன்னு அவ்வளவு பிடிக்கும். இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா, இவருடைய அந்த ஒரு ஒரு சின்ன இன்சிடென்ட் என்னன்னா, மத்திய அரசு 1960களில் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து பெல் நிறுவனம், பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது, இப்ப திருச்சியில இருக்கா, அந்த நிறுவனத்தை வந்து தேடுறதுக்காக, ஏன்னா அந்த நிறுவனம் வேணும்னா அது பக்கத்துல நேஷனல் ஹைவே வேணும், கோட்டை சமைக்கணும், அவ்வளோ பெரிய நிறுவனம், அது சாதாரண நிறுவனங்களே, பெரிய நிலப்பரப்பு வேணும். அப்போ அது தமிழ்நாட்டில் எங்கே அமைக்கலாம் வசதியாக, அதே சமயத்தில் ஹைவேயும் போடணும், நேஷனல் ஹைவேயும் போடணும், ரவுண்டானா வைக்கணும், இப்படி பல விஷயங்கள். ஒரு பக்கம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணணும், அங்கேயே வந்து குவார்ட்டர்ஸ் ஏற்படுத்தினா ஆயிரக்கணக்கான பேர் தங்குவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கூல் கொண்டு வரணும், இப்படி எக்கச்சக்கமான பிளானிங் வந்து கவர்மெண்ட் வந்து பார்க்குது. அப்போ தமிழ்நாட்டில் எங்கடா இடம் இருக்குன்னு பார்க்கும்போது, ஒரு கட்டத்தில் இடம் இல்லைன்னு சொல்லி, சரி ஆந்திரா தெலுங்கானா பக்கம் போயிடலான்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. அப்ப காமராஜர் வந்து அப்ப முதலமைச்சர் கிடையாது. இருந்தாலும் என்ன சொல்லுவாரு தெரியுமா, அப்ப இது இந்தியாவினுடைய தலைவரா இருப்பாரு. ஓகேவா? அதாவது காங்கிரஸினுடைய அகில இந்திய தலைவரா இருப்பாரு. அப்ப காமராஜர் வந்து ஒரு ஹிட் கொடுக்குறாரு. எல்லா இடத்தையும் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து திருவெரும்பூர் ஏரியாவை பாத்தீங்களா, ஒரே வார்த்தை கேட்பாரு, திருவெரும்பூர் ஏரியாவை நீங்க பாத்தீங்களா. அப்ப திரு உடனே அந்த ஏரியாவை பார்த்தோம்னா அற்புதமான ஏரியான்னு சொல்லி உடனே ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆகி பெல், அந்த மாதிரிதான் பெல் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. பல நிறுவனங்களை ஈர்த்தவர் காமராஜர் இல்லையா? அதை எப்படி பாருங்க, அந்த திருவெரும்பூர்ல வந்து இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி அவருக்கு எப்படி தெரிந்தது, அந்த அவுட்டர் ஏரியாவில் அப்படி இருக்கும்னு சொல்லி எப்படி தெரிந்தது, அதுல தான் நம்ம சொல்றோம், கிராமங்கள் தோறும் அழைந்து தெரிந்தவர் காமராஜர், கிராமங்கள் தோறும் அழைந்து தெரிந்தவர் காமராஜர். அற்புதமான மனுஷரியா அவரு, இப்படி அழைஞ்சு தெரிஞ்ச அந்த ஒரு அந்த ஒரு டக்குனு ஹிட் ஆகுது பாத்தீங்களா. அந்த ஏரியா இப்படிதான் இருக்கும், தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மூளை முட்டுக்கும் இப்படிதான் இருக்கும்னு சொல்லி தன்னுடைய நுண்ணி நுனி விரல்கள்ல வைத்திருந்தவர் யாரு அப்படின்னா, காமராஜர். சோ இப்படி அடுத்தடுத்த போராட்டங்களில் ஈடுபடுறவர். ஒரு கட்டத்துல அவருக்கு காங்கிரஸ்லயே கொஞ்சம் பதவி உயர்வுகள் கிடைக்க ஆரம்பிக்குது. 1929களில் பாத்தீங்கன்னா, 1927 சைமன் கமிஷன், 28 வரும் சைமன் கமிஷன் அமைக்கப்பட்டது, 27 29 சைமன் குழு தமிழ்நாட்டுக்கு வர்றப்போ சத்யமூர்த்தி தலைமையில போராட்டம் நடக்கும் சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்போ அந்த சத்யமூர்த்தி தலைமையிலான போராட்டத்திலையும் கலந்துகிட்டவர் யாருன்னா, காமராஜர். இந்த காலகட்டத்துல காமராஜர் பாத்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம், அப்போ வந்து விருதுநகர் எல்லாமே ராமநாதபுரம் இதுதான் வரும், அந்த பிரசிடென்சில வந்து ராமநாதபுரத்துல கீழே வந்துடும். ஆனா பெரிய மாவட்டத்தை தான் சேர்த்திருப்பாங்க, ஒரு ஒரு மாவட்டமா வச்சிருப்பாங்க பெரிய ஏரியாவை. அப்ப ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு தான் திருநெல்வேலி இதெல்லாம் வரும். அப்ப அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாவட்ட தலைவராகவும் பொருளாளராகவும் பதவி வகித்திருந்தார் இந்த காலகட்டங்கள், 1929களில். அதுக்கப்புறம் 1930களில் பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடக்குது. ராஜாஜி தலைமையில் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் என்ன நடக்கும்,
மார்ச் மாதம் காந்திஜி பண்ணுவார் உப்பு சத்தியாகிரகம், ராஜாஜி ஏப்ரல் மாதம் பண்ணுவார். அந்த போராட்டத்திலே இவர் கலந்துகிட்டு கைது செய்யப்படுகிறார். அந்த போராட்டத்தில் அவருக்கு 2 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டாலும் கூட இடையில பார்த்தீங்கன்னா 1931 இரண்டாவது வட்டமேசை மாநாட்டுக்கான ஒப்பந்தம் நடைபெறும் போது தலைவர்கள்லாம் வாங்கன்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் கூப்பிடுவாங்க. அப்போ வந்து காந்தி என்ன பண்ணுவார், எங்க தலைவர்கள் எல்லாம் நீங்க உப்பு சத்தியாகிரகத்துக்காக நீங்க சிறையில் அடைச்சு வச்சிருக்கீங்க, எல்லாரையும் ரிலீஸ் பண்ணுங்க, அப்படி ரிலீஸ் பண்ணா நான் வந்து இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிறேன்னு சொல்லி அப்பதான் காந்திக்கும் இர்வின் பிரபுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படும். அந்த காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் படி காமராஜர் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டு விடுவார். ஓகேவா? அப்போ 1930 விடுதலை ஆயிடுவார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 37 காலகட்டங்கள்ல முதன் முதலியா 37 காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா முதன் முதலா எம்எல்ஏவா வர்றார். ஏன்னா அப்பதான் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுது, முதன் முதல்ல வந்து எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிக்குது. நிறைய தொகுதிகள், 150 மேற்பட்ட தொகுதிகள்ல ஜெயிச்சு ஓகேவா ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணும்போது சாத்தூர் தொகுதி எம்எல்ஏவா வருவார். சாத்தூர் தொகுதியிலிருந்து நின்று வெற்றி பெற்று முதன் முதல் 1937 மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியினுடைய எம்எல்ஏவா வருவார், தேர்வு செய்யப்படுவாரு. ஸோ இது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் இவருடைய லைஃப்ல. இதுக்கப்புறம் காங்கிரஸ் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிடும், அது தனியா அது நடந்த கதை. அதுக்கப்புறம் 1939 வந்து இவர் வந்து தமிழ்நாடு மாகாண கமிட்டி, அதாவது காங்கிரஸ் கமிட்டி, தமிழ்நாடு மாநிலம் இருக்குல்ல, அதாவது அப்ப மதராஸ் மாகாணம், அந்த மதராஸ் மாகாண காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவரா பிரசிடண்டா வருவாரு. ஸோ இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 46 காலகட்டம் வரைக்கும் அதனுடைய தலைவராக இருப்பாரு. இதுக்கு இடையில என்ன நடக்கும் அப்படின்னா 1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கம் நடக்குது. அது ஒரு மிகப்பெரிய காலகட்டம். நம்ம வெள்ளையனை வெளியேறு இயக்கம் பார்க்கும்போது என்ன பண்ணோம்னா 1942 ஆகஸ்ட் 8 அப்படிங்கிற டேட்ல நம்ம பார்த்தோம். அப்போ ஆங்கில அரசு என்ன பண்ணுது, முன்கூட்டியே பிளான் பண்ணி எல்லா தலைவர்களையும் அடுத்த நாளே தூக்கிடும். அப்போ அந்த இயக்கம் அடியோடு தலைவர்களின்றி தவிக்கும். அப்போதான் நம்ம என்ன பார்த்தோம், பல தலைவர்கள் வந்து முன்னாடி வந்து, அதாவது சின்ன சின்ன தலைவர்கள் வந்து அதை வந்து வழிநடத்தி கொண்டு போவாங்க அப்படிலாம் நம்ம சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களையும் கைது பண்ணி அந்த ஒரு இது இல்லாமல் பண்ணிடும். தலைவர்கள் தானே மூமெண்ட் நடக்கும், ஒதுலாமை இயக்கம், அதாவது வெள்ளையணி வெளியே இயக்கம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில அரசு திட்டமிடும் போது இவர் என்ன, இவருக்கு எல்லா தலைவரையும் கைது பண்ணும்போது இவருக்கு அந்த ஹிண்ட் கிடைக்கல. தமிழ்நாட்டிலையும் இவருக்கு தெரியும், தமிழ்நாட்டிலையுமே எல்லா இடத்துலையும் போலீஸ் நிற்கிது கைது பண்றதுன்னு இவருக்கு தெரியும். அப்ப என்ன பண்றாருன்னா, அந்த ஒத்துழையாமை இயக்க மாநாடு வந்து சிறப்பு மாநாடு 1942 பாம்பேயில நடக்கும், காங்கிரஸ் பிரசிடென்சியினுடைய மாநாடு. ஏன்னா 40 to 45 வரைக்கும் மாநாடு இருக்காதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆனா 42 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்காக சிறப்பு மாநாடு நடக்கும், இதே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இல்லையா. அப்ப அந்த மாநாட்டுல கலந்துகிட்டு இவர் வந்து கிளம்பும் போது அதுக்குள்ள அங்க உள்ள தலைவர்கள் எல்லாம் கைது பண்ணிட்டாங்க. இவர் கிளம்பும் போது இவர் மோப்பு முடிச்சுட்டார். இவருக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிச்சு, என்னன்னா தமிழ்நாட்டில் தலைவர்களை கைது பண்ணுறதுக்கு ரயில்வே நிலையம் தோறும் ஒவ்வொரு ரயில் நிலையத்திலையும் வந்து என்ன இருக்காங்கன்னா, முக்கியமான ரயில்வே ஸ்டேஷனில் போலீஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து வர்ற வழியில் அரக்கோணத்திலே ட்ரெயின் நிற்கும் போது இறங்கி தப்பிச்சிடாரு. அப்புறம் சத்தியமூர்த்தி ராஜாஜி போன்ற தலைவர்கள் கைது செய்யப்படுறாங்க, அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க, கைது செய்யப்படுறாங்க. ஆனால் இவர் வந்து தப்பிச்சு, ஏன்னா இவர் கையில் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. சத்தியமூர்த்தி ராஜாஜியும் தப்பிக்கிறாங்க தான், ஆனால் அவங்க எப்போ மாட்டிக்கிறாங்கன்னா அந்த பேம்ப்ளெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கல்ல, அதாவது வெள்ளையனே வெளியே இயக்கத்துக்காக அந்த நோட்டீஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது எப்படியோ தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் மாட்டிடுவாங்க. ஆனால் காமராஜ் மட்டும் கொஞ்சம் சூசகமாக தப்பித்தவர் என்ன பண்ணுவார்னா, எல்லா மாவட்டம் தோறும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை பற்றின அந்த நிகழ்வுகளை பரப்பி மாஸ் மொமெண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாட்டுவார். அதுதான் கடைசியா காமராஜர் ஜெயிலுக்கு போன ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6 சிறைவாசம் அனுபவித்தவர். கிட்டத்தட்ட 3000 தன்னுடைய வாழ்நாளில் 3000 வந்து சிறையிலேயே கழித்தவர் யாரு அப்படின்னா காமராஜர். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 பக்கத்துல ஒரு 3000 சிறையில கழிச்சிருக்காரு காமராஜர். அப்போ 6 சிறை தண்டனை அனுபவித்தவர், கடைசியா அனுப்பிச்சு இந்த வெள்ளையனை வெளியேறு இயக்கத்துக்காக தான். அதுக்கப்புறம் நாடு சுதந்திரம் அடையும். இவர் வந்து அந்த 1946 பிறகு 1946 பிறகு தமிழ்நாடு மாகாண காங்கிரஸ் தமிழ் தலைவராக இருக்க மாட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது இந்திய லெவல் அந்த கமிட்டியினுடைய ஒரு முக்கிய காரிய கமிட்டி உறுப்பினராக போயிடுவாரு. இந்திய லெவல காங்கிரஸை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி போயிடுவாரு. ஸோ இது வந்து நார்மலா அவருடைய ஏர்லி பீரியட், அந்த சுதந்திரம் அடைகிற வரைக்கும். இப்ப சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சுதந்திரம்
சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1952 முதல் பொது தேர்தல் அப்படிங்கிற விஷயம் நடக்கும். 1952 முதல் பொது தேர்தல் நடந்து முடியும் போது தமிழ்நாட்டில் அகெயின் மதராஸ் மாகாணத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் ஜெயிக்கும். அப்ப 1952 to 1954 காலகட்டத்தில் காங்கிரஸ் சார்பா சி ராஜாஜி அகெயின் வந்து சீப் மினிஸ்டர் ஆவாரு. இவருடைய ஆட்சி வந்து என்னதுல ராஜாஜி பதவி விலகுவார், ஆட்சி கவிழாது, ராஜாஜியை மட்டும் மாத்துவாங்க. ஏன்னா அவராவே பதவி விலகிடுவார். ஏன்னா அதிகப்படியான எதிர்ப்புகள், ஹிந்தி திணிப்பு போராட்டம் ஒண்ணு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குலக்கல்வி திட்டத்துக்கு எதிரான போராட்டம் 1953 அவர் ஏற்படுத்தினது. அதெல்லாம் நம்ம அண்ணா பீரியட்லயே நம்ம பார்த்துருப்போம், அண்ணா பத்தின கான்ட்ரிபியூஷன் இல்லையா. எஸ் ஸோ அதனால வந்து ராஜாஜி பதவி விலகின உடனே 13 April 1954 அன்னைக்கு காமராஜர் முதலமைச்சராக வருகிறார். கே காமராஜ் முதலமைச்சராக வருகிறார். இப்ப இந்த கே காமராஜ் வந்து பண்ண விஷயங்கள் பாத்தீங்கன்னா எண்ணற்றவை எண்ணற்றவை. அதெல்லாம் வந்து ஈடே கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து காமராஜருக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாரு. அதுலயும் முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா குலக்கல்வி திட்டம் ராஜாஜி கொண்டு வந்தது உடனடியா ரத்துப்படுறது. குலக்கல்வி திட்டம் ஹெரிடிட்டி எஜுகேஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க, அந்த ஹெரிடிட்டி எஜுகேஷன் ஸ்கீமை ரத்து பண்ணாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காமராஜர் 1956 காலகட்டங்கள்ல 1956 அவருக்கு ஒரு ஃபீல் என்னன்னா முக்கியமா எல்லா முதலமைச்சராக இருந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் வந்து பயணம் மேற்கொள்வார் இவர். அப்படி பயணம் மேற்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸ் பேட்ரோல் வந்து பின்னாடி வரும், போலீஸ் வண்டி வந்துக்கிட்டே இருக்கும், முன்னாடி போக பின்னாடி வரும். அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவார், சிஎம் நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லல, ஆனால் இவ்வளோ செலவு பண்ணணும் அதுக்குன்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி ஜெட் செக்யூரிட்டி இசட் பாதுகாப்பு அப்போவே வேண்டாம்னு நிராகரித்த ஒரே முதல்வர் யார் அப்படின்னா காமராஜர். வெறும் ஒரே ஒரு போலீஸ் வண்டியை மட்டும்தான் கூட்டிட்டு போவார், ஏதாவது சொல்லணும் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு போலீஸ் வண்டியோட போவார். மிக எளிமை. ஒரு கட்டத்தில் இவர் முதலமைச்சராக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இவருடைய வீட்டில் அம்மா இருப்பாங்க, ஒரு தங்கச்சி இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு. ஸோ அந்த விருதுநகர் மாவட்ட வீட்டுக்கு வந்து குழாய் கனெக்ஷன் மாநகர இந்த நகராட்சியிலிருந்து பார்த்தீங்கன்னா குழாய் கனெக்ஷன் கொடுத்தப்போ உடனே அதை கேள்விப்பட்டு உடனே எடுக்க சொன்னவர், வான் பண்ணவர் காமராஜர். எளிமையாக தான் வாழணும் அப்படின்னு சொல்லி மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தவர். தன்னுடைய சாகும் வயதில் சாகும் போது கூட தன்னுடைய பாக்கெட்டில் வந்து 130 ரூபாய் பணத்தை மட்டும் வைத்திருந்தாராம். அவ்வளோதான், இவர் எதுவுமே கிடையாது. அவ்வளவு எளிமையின் சிகரம் யார் அப்படின்னா காமராஜர். ஓகே, இப்போ 1956 கட்டங்களில் நம்ம காலகட்டங்களில் இந்த மாதிரி முதலமைச்சராக வந்ததுக்கப்புறம் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. அப்புறம் மேற்கொள்ளும் போது அவர் ஒரு சில விஷயங்கள் பார்க்குறாரு. ஏன் சாதாரண சின்ன சின்ன மானுடங்கள்லாம் மாடு மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறது பார்க்குறாரு. அவர் மனசில் ஒரு உதயம் தோணுது. விசாரிக்கும் போது கல்வி படிப்பு யாருமே போகிறதில்லை, அந்த ஒரு நிகழ்வு காமராஜர் மனசில் வருது. அதுவும் இல்லாமல் சின்ன வயசுலேயே காமராஜருக்கு ஒரு விஷயம் தெரியும், தான் படிப்பை நிறுத்தினதும் குடும்ப சூழலுக்காக தான், அதே மாதிரி தன்னுடைய நண்பர்கள் படிப்பை நிறுத்தினதும் குடும்பம் ஏழ்மையாக இருக்கிறதுக்காக தான். அப்போ இவங்களுக்கே நம்ம ஒருவேளை உணவளிக்க கூடாது. மிக 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 அற்புதமான திட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டை பல மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தது அப்படின்னா அன்றைய அந்த பெருந்தலைவர் கொண்டு வந்த அந்த மதிய உணவு திட்டம் தான் இல்லையா. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லை. 1956 மிட் டே மீல் ஸ்கீம் அதாவது ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு வழங்குதல், ஓகே, அந்த ஸ்கீமை கொண்டு வர்றாரியா. சதன் தெற்கு மாவட்டங்கள் சில குறிப்பிட்ட மாவட்டங்கள், அப்புறம் தமிழ்நாடு பூரா இம்ப்ளிமெண்ட் பண்றது. எவ்வளவு செலவான பரவாயில்ல, இதை முதல்ல பண்ணுங்க, இதுதான் ஏன் வேணும் அவர் சொல்றாரு, இதுதான் வேணும் தன்னுடைய கல்வி அமைச்சர்கிட்ட சொல்றாரு. அவர் பீரியட்ல பாத்தீங்கன்னா அமைச்சர்களா இருந்தவர் பாத்தீங்கன்னா முக்கியமானவர் ஆர் வெங்கட்ராமன் அதுக்கப்புறம் பக்தவச்சலம் அதுக்கப்புறம் யார் என்ன முக்கியமானவர் சி சுப்பிரமணியம். இந்த சி சுப்பிரமணியம் தான் யாருன்னா எஜுகேஷன் ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்தவர். எஜுகேஷன் ஃபினான்ஸ் கல்வி மற்றும் நிதி தொடர்பாக, அதனால அவருக்கு சுப்பிரமணியம் இங்கவா அவங்க கூப்பிட்டுருவாரு. கல்விக்காக அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தவர் யாரு அப்படின்னா வெங்கட்ராமன். அப்புறம் சுப்பிரமணியம் அவர், அதாவது காமராஜர் சொல்ல சொல்ல. ஓகே, அதே மாதிரி வெங்கட்ராமன் யாருன்னு தெரியுதா, நம்ம இந்திய நாட்டினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமன். அவரே பாத்தீங்க அப்படின்னா இவருடைய அமைச்சரவையில ஆரம்ப காலகட்டத்தில் தொழில்துறை அமைச்சரா இருந்திருக்காரு, இண்டஸ்ட்ரீஸ் தொழில்துறை அமைச்சர். பக்தவச்சலம் பாத்தீங்கன்னா ஹோம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சர். அதனாலதான் காமராஜர் போன உடனே இவர் முதலமைச்சரா இது ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு காமராஜர். ஓகேவா, சோ இது வந்து இவருடைய காலகட்டங்களை நிகழ்ந்தது. அப்போ 1956 மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டு மிக சிறப்பாக செயல்படுத்தப்படும். பின் நாட்கள்ல அந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமா மாத்தினது எம்ஜிஆர் ராமச்சந்திரன் முதலமைச்சராக இருக்கும்போது மாத்திருப்பாரு. 1982 காலகட்டங்கள்ல சத்துணவு திட்டமாக அது நிறைவேறியிருக்கும்.
இருக்கும். இன்று வரை இது மிகச்சிறப்பாக முன்னோடியாக சிறப்பாக செயல்பட்டு வர்றதுக்கு காரணமே காமராஜர் தான். அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ், நிறைய ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. கச்சக்கமான ஸ்கூல் 13,000 ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்விக்குன்னு இலவச கல்வி, அப்போ பியூசி வரைக்கும் இருக்கும், 11வது வரைக்கும் இருக்கும், அது வரைக்கும் இலவச கல்வியை ப்ரொமோட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வியினுடைய வேலை நாட்கள் அப்போ பள்ளிக்கூடத்துக்கு 180 நாள் தான், அதை வந்து 200 நாட்களாக வந்து கொண்டு வர்றாரு. தேவையில்லாத லீவெல்லாம் நீக்கிறாரு. கல்விக்கு அப்படி இருக்கக்கூடாது யார், தேவையில்லாத லீவெல்லாம் நீக்கிறாரு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க 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 லிட்ரஸி ரேட் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சென்சரி லிட்ரஸி ரேட் தமிழ்நாட்டில் 37% மாறுது. வெறும் 7-10% இருந்த லிட்ரஸி ரேட் வந்து தமிழ்நாட்டில் 40% கிட்டத்தட்ட மாறுற அளவுக்கு அதீத கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் யார் அப்படின்னா காமராஜர். அதனால தான் கல்விக்கு திறந்தவர் காமராஜர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், கல்வி தந்தை காமராஜர் சொல்லிட்டு இருக்கோம். இதை போற்றும் விதமாக தான் தமிழக அரசு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா கல்வி வளர்ச்சி நாள் அப்படிங்கிறத கொண்டாடிட்டு இருக்கு. கல்வி வளர்ச்சி நாள் இது பாத்தீங்க அப்படின்னா 2006 இவருடைய பிறந்த நாள் ஆகிய July 15 வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டு வர்றோம். 2006 இதை நம்ம செஞ்சுட்டு வர்றோம். அது என்னதுன்னா 2006 August 31 அன்னைக்கு 2006 அன்னைக்கு ஒரு ரெசல்யூஷன் தமிழ்நாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும். என்னதுன்னா இனி வரக்கூடிய காலங்களில் July 15 வந்து நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக தேசிய கல்வி தினம் நேஷ்னல் எஜுகேஷன் டே அப்படிங்கிறது வேற, அது வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தினுடைய பிறந்த நாள். இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் அவர் இல்லையா, மத்திய அமைச்சர், அது சென்ட்ரல் லெவலில் கொண்டாடுறது. தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி நாள் அப்போ அது வந்து சென்ட்ரல் லெவலில் கொண்டாடுறது. முதல் கல்வி அமைச்சராகிய மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அது வந்து நவம்பர் மாதத்தில் வரும், November 11 ஓகே, அது தனி, அது 2008 கொண்டாடுறோம். பட் நம்ம காமராஜருடைய கல்வி வளர்ச்சி நாளுங்கிறது 2006 நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இது ஒரு பக்கம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாரு. நம்ம தொழில்துறை அமைச்சராக இருக்கிறவர் யாரு, வெங்கட்ராமன். இருக்கிற எல்லா இன்ட்ரெஸ்டையும் தூக்கிட்டு, இன்ட்ரெஸ்ட் இண்டஸ்ட்ரிஸையும் தூக்கிட்டு தமிழ்நாட்டை கொண்டு வர்றாரு, பிடிச்சி இழுக்கிறாரு. அதான் நம்ம முக்கியமான காரணம் 1964 பெல் வந்ததுல வந்து முக்கிய காரணம் நம்மளுடைய காமராஜருக்கு தான் முக்கிய பங்கு இருக்கு. ஸோ திருச்சி இன்னைக்கு அப்போ ஒரு முதலமைச்சரா இல்லாட்டி கூட மிக முக்கிய பங்கு காமராஜருக்கு இருக்கு. அப்போ திருச்சி அந்த பெல் ஓப்பனிங் செரமோனியில வந்து பக்தவச்சல முதலமைச்சர் கலந்துருப்பாரு இல்லையா. அப்போ திருச்சியை டெவலப் பண்ணதுல மிக முக்கிய காரணம், அதாவது சென்ட்ரல்ல ஒரு ரீஜன், என்னதான் சென்னை தலைமைச் செயலகமா இருந்தாலும் சென்ட்ரல் ரீஜன் இன்னைக்கு திருச்சி ஓரளவுக்கு டெவலப் ஆகி சுத்தி உள்ள பகுதியில டெவலப் ஆச்சுன்னா காமராஜர் தான் மிக முக்கிய காரணம். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா கிண்டி, அம்பத்தூர், ராணிப்பேட்டை, கிண்டி, அம்பத்தூர், ராணிப்பேட்டை தொழிற்சங்கங்கள்ல யாருடைய ஆட்சி காலத்துல வந்தது, காமராஜருடைய ஆட்சி காலத்துல வந்ததுயா. வேற என்ன பாத்தீங்க அப்படின்னா நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், நெய்வேலி லிக்னைட் பழுப்பு நிலக்கரி சுரங்கம் எப்போ வந்துச்சு, 1956 காமராஜர் காலகட்டத்தில் வந்துச்சுயா. உதகமண்டலம் ஊட்டியில் இருக்கக்கூடிய இந்துஸ்தான் போட்டோ ஃபிலிம்ஸ், இந்துஸ்தான் போட்டோ ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா உதகமண்டலத்தில் இருந்துச்சு. இது யாருடைய வீடு, திரைப்படத்துறைக்குன்னு சொல்லி அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அதே உபகரணங்களை உருவாக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தார் யார், காமராஜர். 1958 கொண்டு வந்தார், நம்மளே உருவாக்கணும்னு. ஆவடி வாகன தொழிற்சாலை, அதாவது ரயில்பட்டி தொழிற்சாலை யாரு கொண்டு வந்தா, ஆவடி ரயில்பட்டி தொழிற்சாலை காமராஜர் காலத்துல தான் வந்துச்சியா. இதை விட முக்கியமானது மணலி ரிஃபைனரி, அந்த சுத்திகரிப்பு ஆலை, மணலி சுத்திகரிப்பு ஆலைன்னு சொல்லுவாங்க. மணலி ரிஃபைனரி வந்து காமராஜர் பீரியட்ல ஃபுல்லா வந்திருக்காரு, அவர் அது இனிஷியேட்டிவ் எடுத்தது காமராஜர் பீரியட்ல தான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சுகர் ஃபேக்டரிஸ் இருக்கிற எல்லா ஃபேக்டரிஸும் தமிழ்நாட்டுல ஒவ்வொன்றா வருது. கனரக வாகன தொழிற்சாலைகள் எல்லாமே வருதியா, ஒவ்வொன்றா வருதியா. இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரீஸையும் தூக்கி கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வைக்கிறாரு. தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரியலைசேஷனாக மாத்துறது அதீத பங்கு காமராஜருக்கு இருக்கு, மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. இது மட்டும் இதோட மட்டும் நிற்கிறாரா, விவசாயத்துக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பண்ணையால் சீர்திருத்த சட்டம்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு விவசாயி வந்து தான் நில உச்ச வரம்பு அதிகபட்சமா 30 ஏக்கர் தான் வச்சிருக்கணும். ஒரு விவசாயி எக்ஸ்ட்ரா வச்சிருந்தாலும் அந்த கவர்மெண்ட் புடுங்கி நிலம் இல்லாதவங்களுக்கு தாரை வார்த்தை கொடுத்தது எல்லாருக்குமே பரப்பி கொடுக்குறாரு யா, 30 ஏக்கர் நீங்க வச்சுக்கணும், அதுக்கு மேல 1 ஏக்கர் இருந்தாலும் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து கவர்மெண்ட் வாங்கி இல்லாத மக்களுக்கு கொடுத்து விவசாயத்தை பெருக்குகிறார். அதோடு மட்டுமல்ல தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களுடைய அந்த பண்ணையாள் சட்டத்தை திருத்தி 60% விளைக்கிறதுல லாபம் உங்களுக்கே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு யா. நான் விளைக்கிறதுல லாபம் 60% அந்த நில உரிமையாளரே எடுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு.
நெசவாளர்களுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்தவர் காமராசர். நெசவு நெய்வர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அப்புறம் நெசவு இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் நெசவாளர்களுக்கு உதவும் விதமாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு கிராமம் கூட கூட்டுறவு சங்கம் இல்லாத நிலை இருக்கக்கூடாது. இருக்கிற எல்லா மூளை முடுக்கிலையும் கூட்டுறவு சங்கங்களை கொண்டு வர்றாரு. இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரீட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கூட்டுறவு சங்கம் இருக்குன்னா அதுக்கு வித்திட்டு வழியாது. காமராஜர் கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு சங்கங்கள்லாம் எல்லாத்துக்குமே, கூட்டுறவு சொசைட்டிஸ், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், நாட் ஓன்லி அந்த நெசவு, பல விஷயங்களுக்கு வந்து கிராமம் சம்பந்தமான இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு கூட்டுறவு சங்கங்களை கொண்டு வந்தது காமராஜர். இதோடு நிற்கிறாரா? விவசாயிகளுக்கு இந்த சட்டம் மட்டும் கொண்டு வந்ததோட நின்னாரா? அவரு அணை கட்டுறாருயா. தண்ணி எங்க, மழை தண்ணி எங்க இருந்து சப்பலாம் அணை எங்க இருந்துச்சு? மேட்டூர் அந்த மாதிரி ரெண்டு மூணு அணை, அதுக்கு மேலே கிடையாது. மணிமுத்தாறு அணை, பவானி சாகர் அணை, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற அணை, வைகை அணை, எவ்வளவு எவ்வளவு, பரம்பிக்குளம், பேச்சிப்பாறை, மணிமுத்தாறு, பரம்பிக்குளம், பேச்சிப்பாறை, வைகை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, எவ்வளவு எவ்வளவு அணைகள், பவானி சாகர், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேட்டூர் அணையிலேருந்து கீழே குறுக்கால ஒரு சிறிய அணை கட்டுவாங்க, இடையில குறுக்கணை ஒன்று கட்டுவார், வைகை அணை, இந்த மாதிரி மாவட்டங்கள் தோறும் அந்த பாசன வசதி செழிக்க வைத்தவர் காமராசர். தன்னுடைய ஆட்சி காலத்தில் அத்தனை விஷயங்கள் பண்ணுறாரு, அத்தனை விஷயங்கள். இன்னும் ஒரு படி மேலே போய் அப்போதைய கவர்னரோட கை கோர்த்துக்கிட்டு, அப்போதைய தமிழக கவர்னரோட கை கோர்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவர் 1959 ஐஐடி, இன்னைக்கு இந்தியாவிலேயே டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா சென்னை ஐஐடியை தான் சொல்றாங்க. வருஷம் வருஷம் நடத்துகிற ரேங்கிங்ல தர வரிசைப்படுத்தியிருந்த சென்னை ஐஐடி, இப்போ கூட ஒரு வாரம் முன்னாடி சென்னை ஐஐடி டாப்ஸ், சென்னை ஐஐடி டாப்ஸ், சென்னை ஐஐடி டாப்ஸ். அப்போ எவ்வளவு விஷயங்கள்ல இதெல்லாம் வந்து எந்த மனுஷன் அதெல்லாம் வந்து இவ்வளவு விஷயங்களை பண்ண முடியும்? ஐஐடி கொண்டு வந்துறாரு, கட்டமைக்கிறாரு, தமிழ்நாட்டை கட்டமைக்கிறாரு. ஐஐடி வந்ததுக்கு காரணம் இன்னைக்கு இந்தியாவிலேயே டாப் மோஸ்ட் தமிழ்நாடு எல்லா விஷயத்திலயும் இருக்குமே, அதுக்கு வித்திட்டவர் காமராஜர் இல்லையா? என்னையா வேணும்? இதுக்கப்புறம் இதோட நிக்கல, இதோட நின்றுல. ஸோ ஒரு கட்டத்தில் ரொம்ப டயர்ட் ஆகிட்டார் நாட்டு மக்களுக்கு பணி செஞ்சு 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 சிலைத்த காமராஜர். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, நாட்டுக்கே நம்ம செய்யணும்னு சொல்லி ஒரு பிளான் கொண்டு வர்றாரு. கே பிளான், காமராஜர் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் கொண்டு வர்றாரு. ஸோ அந்த கே பிளான் கொண்டு வரப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது, 2 அக்டோபர் 1963 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு. எந்த காந்தி மீது தான் அதீத பற்று கொண்டிருந்தாரோ அதே காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அந்த திட்டம் கொண்டு வர்றாரு. என்னதுன்னா தேசிய அளவில் எல்லாருமே அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் அப்படிங்கிற போஸ்டிங்ஸ் எல்லாம் விட்டுட்டு, அதாவது ஓல்டு ஏஜ்டு வயசானவங்க, ஓரளவுக்கு ஒரு 60 வயசை தாண்டியவர்கள் என்ன பண்ணணுமா, பதவிகளை விட்டுட்டு கட்சி பணியாற்ற வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அப்ப அந்த பீரியட்ல காங்கிரஸ் கொஞ்சம் டவுனாக, அதாவது ஷைன் தெரிஞ்ச காலகட்டம், உடனே இவர் அதை இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக எல்லாரையும் பதவி விட்டு வாங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நேரு இவருடைய அந்த கொள்கைகளை பாராட்டி இவர் தேசிய அளவில் தலைவராக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி 9 அக்டோபர் 1963 அன்னைக்கு தேசிய காங்கிரஸ், இந்திய தேசிய, அகில இந்திய தேசிய காங்கிரஸினுடைய தலைவராக மாற்றப்படுகிறார். எப்போ நேரு பிரதமரானதுக்கு காரணம், நேருவை முன்மொழிஞ்சது காந்தி. அந்த காந்திக்கு அப்புறம் தலைவர்களை உருவாக்கும் பதவி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த காமராஜருக்கு தேடி வருது. ஏன்னா அப்பவும் ஒரே பிரதமர் தான் இருந்தார், அதுக்கப்புறம் பிரதமர், இரண்டாவது பிரதமர் உருவாக்குனது யாரு? காமராஜர். அப்போ 1964 நேருவின் மறைவின் போது யார் பிரதமா வரணும் அப்படிங்கிற போட்டி இருந்தப்போ அகில இந்திய தலைவர் காமராஜர். நினைச்சிருந்தா அவர் வந்திருக்கலாம், யார் தடுத்திருக்க முடியும், நினைச்சிருந்தா அவர் வந்திருக்கலாம், பிரதமர் பதவிக்கு ஆசைப்படல. உடனே லால் பகதூர் சாஸ்திரி முன்மொழிகிறாரு, லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக வர்றாரு. அப்போ ஒரு பிரதமரை உருவாக்கும் திறன் காந்திக்கு பிறகு பெற்றவர் யாரு அப்படின்னா கிங் மேக்கர் காமராஜர். அதுக்கப்புறம் 1966 காலகட்டங்களில் ஜனவரியில் பார்த்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி தன்னுடைய வெளிநாட்டு பயணத்தின் போது எதிர்பாராத விதமாக மரணம் அடைந்து விடுகிறார். அவருடைய மரணத்திற்கு பிறகு இந்திரா காந்தியை பிரதமராக்கியதிலும் அதீத முக்கியத்துவம் கொண்டவர் காமராஜர். ரெண்டாவது பிரதமர் தேர்ந்தெடுக்கிறாரியா, இவர் தேர்வு செய்கிறாரியா, முக்கிய பங்காற்றுகிறாரியா. திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவின் இரும்பு பெண்மணி அவர்களை கொண்டு வந்ததும் காமராஜர் தான். ஸோ இப்படி பல விஷயங்கள் பண்ணவர். 1963 பதவி விலகிட்டாரா இந்த இதுக்காக, அப்புறம் தேசிய அளவில் போய் கட்சி பணிகளை வளர்க்குறாரு, எல்லா இடத்துலையும் பண்றாரு. இவர் அந்த திட்டம் அனௌன்ஸ் பண்ணோன்னே இவரோட சேர்ந்து யார் யார் பதவி விலகுவாங்க அப்படின்னா ஜெகஜீவன் ராம் பதவி விலகுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி, மொரார்ஜி தேசாய், பி
பிஜு பட்நாயக். பிஜு பட்நாயக் தெரியுமா யாருன்னு? நம்ம இப்போ நவீன் பட்நாயக்னுடைய அப்பா பிஜு பட்நாயக். மிக முக்கிய தமிழக அரசியல், அவர் என்னதான் ஒடிசா மாநிலத்தை சார்ந்தவரா இருந்தாலும் தமிழக அரசியல்ல தீராத பங்கு கொண்டிருந்தவர் பட்நாயக். ஓகேவா? நம்மளுடைய அந்த காலத்துல திமுக அதிமுக இணைப்பதற்கு அயராது பாடுபட்டவர் யார் அப்படின்னா பிஜு பட்நாயக். தேசிய அளவில் ஒரு அணி அமைப்பதற்கு. ஸோ இதெல்லாம் ஒரு காலகட்டம், அது அதுக்கப்புறம் காலகட்டங்களில் நடந்த விஷயங்கள். மிக முக்கிய தலைவர்கள் காமராஜருக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஒரு தமிழக மனிதனுக்கு எத்தனை தலைவர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஜெகஜீவன் ராம் இந்தியாவினுடைய முதல் பெண் சபாநாயகர், மக்களவை சபாநாயகர் ஆகிய மீரா குமாரினுடைய தந்தை தான் ஜெய்வீங்க. ஜெகஜீவன் ராம் மீரா குமாரினுடைய தந்தை. இவங்கெல்லாம் வந்து பதவி விலகிட்டு இவருக்காக வர்றாங்க ஐயா. அப்புறம் வந்து என்ன இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இப்போ யாருமே, அதாவது எல்லாருடைய வாழ்க்கையிலும் சில சோகங்கள் நிகழத்தான் செய்யும். அது வந்து எந்த சூழலையும் தடுக்க முடியாது. பேர்பட்ட மனிதனும் அதுக்கு விதிவிலக்கல்ல அப்படிங்கிறதுக்கு காமராஜரும் ஒரு எடுத்துக்காட்டு தான். 1969 காலகட்டங்களில் பிளவு ஏற்படுது. காங்கிரஸ்ல பிளவு ஏற்படும் போது வயதானவர்களுடைய அந்த கூட்டம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா காமராஜர் தலைமையில பார்த்தீங்கன்னா ஓல்டு காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்திரா காந்தி தலைமையில ஒரு பிரிவு. ஆனால் காமராஜர் தலைமையில மிக குறுகிய தலைவர்கள் தான் இருப்பாங்க. தமிழ்நாடு அளவில் மட்டும்தான் அது இருந்திருக்கும். அதனுடைய தலைவராக தன்னுடைய மரணம் வரை இருந்தவர் யார் அப்படின்னா 1975 வரைக்கும் காமராஜர் அதனுடைய தலைவராக தமிழ்நாட்டில் மட்டுமே அதை வழி நடத்திக்கிட்டு இருந்தாரு. அப்போ 1969 வந்து பார்த்தீங்கன்னா பை எலெக்ஷன் வரும், லோக்சபாவுக்கு இடைத்தேர்தல் வரும். அந்த லோக்சபா இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று கடைசி வரைக்கும் எம்பியாவே இருந்திருப்பாரு. இது ஒரு பக்கம் பை எலெக்ஷன்ல வெற்றி பெற்று அதுக்கப்புறம் 71 ஒரு எலெக்ஷன் வரும்போது, நார்மல் எலெக்ஷன் வரும்போது அதுலேயும் வெற்றி பெற்றிருப்பாரு. இது வந்து கடைசி வரைக்கும் லோக்சபா எம்பியா இருக்கிறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, இடையில 1967 ஏன் இந்த பிளவு ஏற்பட காரணம் என்னன்னா காங்கிரஸ் சரிய ஆரம்பிக்குது. தமிழ்நாட்டில் முக்கியமாக சரிய ஆரம்பிக்குது. 1967 அறிஞர் அண்ணா தலைமையிலான ஆட்சி அமைஞ்சிடும், டிஎம்கே ஆட்சி. காமராஜரே தன்னுடைய பிறந்த மாவட்டமான விருதுநகர் தொகுதியில தோல்வியை சந்திப்பார். அப்போ முதன் முறையாக காமராஜரும் தோல்வியை சந்திச்சு மனமுடைந்து விரும்பி போகிறார். நாட்டு மக்களுக்கு இவ்வளவு நல்லது அப்போ கூட துவண்டல, திருப்பி சீர்திருத்தம் பண்ணணும் நிறைய செயல்படுறாரு. ஆனா காங்கிரஸ் 1929 பிரிஞ்சு மேலும் அதன் மன வேதனையை இவருக்கு கொடுக்குது. அதுக்கு மேல ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன்ல இருந்து தமிழ்நாடு லெவல்ல இருந்தவர் 75 எந்த காந்தி அடிகள் மேல் அதீத பற்று கொண்டிருந்தாரோ, எந்த காந்தி அடிகள் பிறந்த தினத்தன்றே தன்னுடைய கே திட்டத்தை, காமராஜர் திட்டத்தை தீட்டினாரோ, அதே காந்தி அடிகள் தினமான அக்டோபர் 1975 அன்னைக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்னால மரணம் அடைகிறார். இந்த பூ உலக வாழ்க்கையை விட்டு செல்கிறார். பாருங்க, 1963 இதே நாள்ல தான் கே திட்டத்தை கொண்டு வந்தார். கரெக்டா 12 அந்த கே திட்டம், காமராஜர் திட்டம் கொண்டு வந்து தன்னுடைய மரணத்தை தழுவுகிறார். சோ அற்புதமான பணிகளை செஞ்சு அற்புதமான தலைவராக வாழ்ந்த காமராஜருக்கு தமிழக அரசு எண்ணற்ற சிறப்பினை செஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா உள்நாட்டு முனையம், தமிழகத்தினுடைய உள்நாட்டு விமான நிலையத்துக்கு, டொமஸ்டிக் டெர்மினலுக்கு காமராஜர் முனையம் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காங்க. அப்புறம் மெரினா பீச், மெரினா பீச் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அந்த சாலை இருக்குல்லையா, அந்த சாலை மெரினா பீச்சை ஒட்டி இருக்கிற சாலைக்கு காமராஜர் சாலைன்னு பேர் வச்சிருக்காங்க. காமராஜ் மதுரை பல்கலைக்கழகம், அது வந்து காமராஜ் யூனிவர்சிட்டி கல்யா, காமராஜர் யூனிவர்சிட்டி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2000 பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில மணிமண்டபம் ஒன்று அமைச்சாங்க. மணிமண்டபம் ஒன்று அமைச்சாங்க 2000 கன்னியாகுமரியில மணிமண்டபம் அமைச்சாங்க. வேற பார்த்தீங்கன்னா 1976 இறந்த ஒரு வருடம் கழித்து போஸ்துமஸா இறந்ததற்கு பின்பு தமிழக இந்தியாவினுடைய உயரிய விருதான பாரத ரத்னா விருது. ஓகேவா? பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்படுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2003 நூற்றாண்டு நினைவு தினத்தை நிறைவேற்றும் வகையில இந்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாணயத்தை வெளியிடுது, நாணயம் வெளியிடுது. ஸோ இது மாதிரி பல பல விஷயங்கள் இவருடைய பெயரால நிறைவேற்றப்படுது. காமராஜர், காமராஜர், காமராஜ். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2006 இருந்து இவர் பிறந்த தினம் ஜூலை 15. ஓகே, 2006 August 31 ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானம் என்ன பண்ணுது அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடுறதுக்கு வித்திட்டது. இப்படியும் எக்கச்சக்கமான விஷயங்கள்
காமராஜருக்காக நம்ம பண்ணியிருக்கோம். வேற வழி இல்லை, நம்ம நினைவு கூர்ந்து தான் ஆகணும். அத்தனை வளர்ச்சிக்கு வித்திட்ட ஒரு தலைவர் நம்ம நினைவு கூற வேண்டியது நம்மளுடைய கடமை. நினைவு கூறுவதோடு நம்ம நின்றுவிடக் கூடாது. காமராஜர் காட்டிய வழியில் பயணிக்க எத்தனிக்க வேண்டும். ஓகேவா? அப்படி நம்ம பயணம் செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆபீசரா இருக்கணும். இவர்கள் படாத துன்பங்கள்லாம் நம்ம பற்றது கிடையாது. ஸோ நம்ம ஒரு ஆபீசரா இருந்து நம்ம அந்த வழிகாட்டக்கூடிய அரசினை வழிநடத்தி செல்லக்கூடிய பதவியில் இருக்கும் போதுதான் இந்த நாடு வளம் பெறும். அதுக்காக தான் விவேகானந்திலிருந்து எல்லா தலைவர்களும் இளைஞர்களை அழைத்தார்கள். ஓகேவா? ஸோ இளைஞர்களாகிய நம் கையில் தான் வந்து என்ன இருக்காது, மிகப்பெரிய பொறுப்பு. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன், கரெக்டா படிச்சு பாஸ் பண்ணிடணும்னு சொல்ல வரேன். அப்பதான் நம்ம இந்த மாதிரி பண்ண விஷயங்கள்லாம் இன்னும் அந்த அப்படியே கண்டினியூ பண்ணி நனவாக்க முடியும். ஸோ வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். அண்ட் இதுக்கு இதில் ஏதாவது கண்டென்ட் மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம டெஸ்ட்டில் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.